வணக்கம் என அன்பானவர்களே, ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 19:34 வாக்கியத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் ஆதரவாயிருப்பேன். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்றால், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அரசாண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அசிரியா தேசத்து ராஜாவாகிய சனகரே எசேக்கியாவுக்கு அந்த யூதாவுக்கு விரோதமாக எழும்பி பலவிதமான பிராதுகளை அனுப்புகிறார், பலவிதமான ஏளன பேச்சுகளை பேசுகிறார், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறார், யூத குலத்தையே கேவலமாக அவர் பேசுகிறார், ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். அவ்வமயம் எசேக்கியா திக்குமுக்காடி சோர்ந்து விடாமல் நேரடியாக அந்த சனகரீப் என்று சொல்லப்பட்ட மனிதன் எழுதியதை கொண்டு போய் தேவ ஆலயத்தில் வைத்து, தெய்வமே நீர் கண் நோக்கிப்பார், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறார் இந்த ராப்சாக்கே என்பவரும், இந்த அசிரியா மக்கள் எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். அப்பொழுது கத்த எசேக்கியாவின் கண்ணீரை பார்த்து ஜெபத்தை கேட்டு, நான் உங்களுக்கு ஆதரவாயிருப்பேன் உங்களுக்கு என்று சொன்ன பொழுது, அந்த நகரத்திற்கும் நான் ஆதரவாயிருப்பேன், உங்கள் நிமித்தம் நீங்கள் இருக்கிற பகுதி உங்கள் தேசம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் நிமித்தம் அவர் ஆதரவை காண்பிப்பார். காட் பிளெஸ் யூ.